நமஸ் சிவாய. இப்பொழுது பார்க்க போகிற பதிவு நம்மை உபயோகப்படுத்திக் கொள்பவர்கள், அதாவது நம்ம கிட்ட பணம் இருக்கலாம், நம்ம கிட்ட வந்து வேற ஏதாவது ஒரு வசதி வாய்ப்புகள் அல்லது ஏதாவது ஒரு பதவிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கலாம். அப்ப அந்த பதவிக்காகவோ ஏதாவது ஒரு பவர் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்காகவோ நம்ம வேலையிலும் சரி அல்லது வந்து ஏதாவது ஒரு அரசியல் ரீதியாக சரி எந்த விதமான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு உயர் பதவியில் இருக்கோம், ஒரு பணம் வந்து நமக்கு வந்து ரெகுலரா நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்காகவே வந்து சில நபர்கள் வந்து எப்பவுமே வந்து கூடியே இருப்பார்கள். இதுல வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது வந்து ஏதாவது உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், இல்ல நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே கூட வந்து ஒரு காரியத்துக்கு நம்மளை யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். இதுல இருந்து வந்து பலர் வந்து தப்ப முடியாமல் இருப்பாங்க, வேற வழி கிடையாது, ஒரு ஆப்ளிகேஷன் அவங்க கூடயே இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அவர்கள் வந்து சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரியான ஒரு கேசஸ், அதாவது இந்த மாதிரியான ஒரு நபர்கள் எல்லாமே அவங்க கிட்டே இருந்து தப்பிக்க முடியாம என்ன பண்றதுன்னு தெரியல, ரெகுலரா அவங்களோட கான்டாக்ட் இருந்துட்டே இருக்கு, அவங்க வந்து சுத்தி சுத்தி வராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இவர்கள் இருந்து எப்படி விலகுவது அப்படின்றே வந்து பலர் வந்து கேட்டு வந்திருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான நபர்களால் என்ன ஆகும்னா, நமக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்திலே ஏதாவது ஒரு வித ஒரு கஷ்டங்கள், அவன் இவங்க செய்யக்கூடிய இவங்க நம்மளுடைய பணத்தை வைத்துக் கொண்டோ அல்லது நம்ம கூடிய இருந்து நம்ம விஷயங்களை தெரிந்து கொண்டோ அதை வந்து வேறு யாரிடமாவது பகிர்வது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய பதவியை வந்து அவங்க வேற விதமான ஒரு விஷயமாக யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம். எந்த மாதிரியா இருந்தாலும் சரி, கூடையே இருந்து இப்ப நம்ம வந்து அனுகூல சத்ரு அப்படிம்போம், அது மாதிரி நம்ம வந்து கூடையே இருந்தே வந்து அவங்க வந்து நம்மளுக்கு தேவைக்கே நம்மளை வந்து உறிஞ்சி எடுத்துக் கொள்வார்கள். இது வந்து நெருங்கிய உறவுகள் கூட நடக்கும், ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிற நெருங்கிய உறவுக்குள்ள கூட இந்த மாதிரியான நடக்கக்கூடிய சம்பவங்கள் நிறைய இருக்கு. சொத்துக்காக அவங்க கூடயே இருந்து கொஞ்ச நாள் வந்து அப்படியே இருந்துட்டு இருந்து அவங்களை வந்து நல்ல விதமாக புகழ்ந்தோ ஏதாவது ஒரு விஷயமாக பேசியோ இல்ல அவங்க வந்து ஒரு நைச்சியம் பண்ணியோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அவங்க கூடயே வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய உறவுகள் கூட அதிகமான ஒரு விஷயங்கள் இருக்கும். இப்ப இந்த மாதிரியான நபர்களிடமிருந்து நாம் வந்து நம்மை காத்துக்கொள்வது எப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இப்பொழுது பார்ப்போம். அதாவது இது வந்து ஒரு உளவியல் பொறியியல் முறை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லலாம். இது வந்து கண்டிப்பான முறையிலே பலருக்கு பலவித வெற்றிகளை கொடுத்திருக்கிறது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஒரு விஷயத்திற்காக மட்டுமல்ல, இந்த பர்டிகுலர் விஷயத்துல வந்து நம்ம வந்து பார்க்க போறது ஒரு கேடயம். கேடயம் பார்த்திருப்பீங்க, வந்து வால் இல்லாத ஒரு கேடயம் மட்டும் தான் இப்ப வந்து படங்கள்ல பார்த்திருப்போம், நம்ம வந்து பழைய மியூசியம்ல எல்லாம் பார்த்திருப்போம், வெறும் கேடயம் மட்டும் வைத்திருப்பார்கள். மார்பிள கூட இருக்க மாதிரியான ஒரு கேடயம் மாதிரியான ஒரு விஷயமாக போட்டுப்பாங்க, அந்த ராஜாக்கள்லாம் போட்டுக்கூடிய ஒரு கேடயம். இது வந்து நிறைய பொம்மை வடிவில் கிடைக்கும். பொம்மை வடிவில் கிடைக்கும் போது கத்தியோட கிடைக்கும். நம்ம வந்து கத்தி இருக்கக்கூடாது, கத்தி இல்லாத வெறும் கேடயம். அந்த கேடயத்தை மட்டும் நம்ம வந்து எய்தர் வந்து பொம்மைகளாகவோ வாங்கி நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் மாட்டி வைக்கலாம். இதுக்கு வந்து திசை பார்க்க தேவை கிடையாது, நாம பார்த்துக்கிட்டே இருக்கணும். மெயினா வந்து இதை வந்து ரொம்ப ஈஸியா இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற ஒரு மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பெட்ரூம்ல நம்மளுடைய கண்கள் நேராக பார்க்கும்படி நம்ம படுக்கைக்கு நம்ம தலைக்கு நேராக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக அதை வைத்துக் கொள்ளலாம். அந்த மாதிரி வைத்துக் கொள்ளும் பொழுது அடிக்கடி அதை பார்த்து வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஈவன் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கேடயம் நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற மேக்னெட்ஸ் மாதிரி ஏதாவது கிடைச்சா கூட அது மாதிரி கூட ஒட்டி வைக்கலாம். எங்கெல்லாம் பார்க்க முடியுமோ அங்கெல்லாம் அந்த கேடயத்துடைய படத்தை உருவத்தை ஒட்டி வையுங்கள். அந்த மாதிரி ஒட்டி வைத்து அடிக்கடி பார்த்து வரும்போது இந்த மாதிரியான நபர்களிடமிருந்து தானா நமக்கு ஒரு ஷூட்னஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வரும். இந்த நபர்கள் விலகி போவார்களோ இல்லையோ, இந்த மாதிரியான நபர்கள் விலகி போறதுக்கு நம்ம நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் வேற விஷயங்கள் எல்லாம். இந்த விஷயம் என்ன பண்ணும்னா, இந்த மாதிரியே கூடயே இருக்கும்பொழுது பார்த்தோம்னா நமக்கே தெரியாமல் நம்ம அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துகிட்டே இருப்போம். அவங்க எது சொன்னாலும் இது சரிதான், இவங்க சொல்றது சரியாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நம்மளை வந்து உறிஞ்சு எடுத்துக்கொண்டு இருப்பார்கள். அது நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் இருக்கும்பொழுது, அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கும்பொழுது, இந்த மாதிரியான ஒரு கேடயத்துடைய படத்தை பார்த்து வருவதுங்கிறது வந்து கண்டிப்பான முறையிலே நமக்கே அறியாமல் அந்த நபர்களை அடையாளம் காட்டும். அப்ப அந்த நபர்களை அடையாளம் காட்டும் போது நமக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ரொம்ப ஈஸியா அவர்களை விட்டு விலகி போக, அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கு அவங்களை நம்ம வந்து வைக்கணுமோ, எந்த ஒரு நபரையும் வந்து இந்த இடத்துல வைக்கிறதுக்கு அந்த இடத்துல தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, உங்களை ஒண்ணு எந்த இடத்துல வச்சிருமோ அந்த இடத்துல வச்சிருக்கணும் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு நிலையிலே அந்த நபர்களை அந்த மாதிரியான ஒரு இடத்துல வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம், ஒரு உளவியல் தைரியம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து தானா அந்த மாதிரி இந்த மாதிரி தெரிஞ்சாதானே செய்வாங்க. இப்ப வந்து இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற தெரிஞ்சாதான் செய்வாங்க. ஆனா நம்ம வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு கணவர் இருப்பாரு, கணவரை வந்து அந்த மாதிரியான உரிந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சில நபர்கள் இருப்பார்கள், மனைவி இருப்பாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரியான யூட்டிலைஸ் பண்றாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்ட்டு. ஆனா இவர் சொன்னா கேட்க மாட்டார். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல கூட அந்த மாதிரி அவர்களுக்கே தெரியாமல் நம்ம வந்து இந்த மாதிரியான கேடயம் படத்தை அதிகமாக ஒட்டி வைக்கலாம். ஈவன் டிஷர்ட்ஸ்ல வெறும் கேடயம் மட்டும் இருக்க மாதிரியான ஏதாவது ஒரு டிஷர்ட்ஸ் உங்களால் வந்து கிடச்சதுன்னா அந்த மாதிரியான டிஷர்ட்ஸ் வாங்கி போட்டு விடலாம். இந்த மாதிரியான நிறைய விதத்தில் எப்படியெல்லாம் வந்து அதாவது அவர்கள் பார்க்க வேண்டும், இதை வந்து நம்ம வந்து தலைகாணிக்குள்ளே வச்சோ சாக்ஸ் கடையில் வச்சுங்கிற மாதிரியான நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரியான விஷயமாக எடுபடாது.
இது வந்து அவர்கள் கண்ணார பார்த்து வர வேண்டும். டீ கப்ல கூட நீங்க வந்து இப்ப நிறைய பிரிண்ட் பண்ணி தராங்க, அது மாதிரி டீ கப்ல கூட ஒரு பிரிண்ட் பண்ணி கேடயத்தை மட்டும், பால் இல்லாத கேடயத்தை மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். அதுல அதை கூட அவங்க அடிக்கடி பார்த்து வரும்போது இது வந்து உறைந்தது வந்து ஒரு 20-30 நாட்களுக்குள் ஒரு பலன் தர ஆரம்பிக்கும். இந்த நபர் இப்படி, இந்த நபர் நம்மளை வந்து இந்த மாதிரியான விஷயத்தாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தானாக அறிந்து அவர்களிடமிருந்து இவர்கள் விலகி இருப்பார்கள், இல்லைன்னா அவங்களை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைப்பாங்க. இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம், பல விஷயத்திற்கு பயன்படக்கூடிய விஷயம். உங்களுக்கும் சரி, உங்களுக்கு தெரிந்த உற்றார்களுக்கும் இதை கூறுங்கள், உங்களுடைய நண்பர்களிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் பயன்படட்டும். நமஸ்கார்.